மூணு பேரை வெட்டிட்டேன். ரெண்டு பேருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கேன். சே, இதெல்லாம் நடக்கணும், அதுவும் என் லைஃப்பில் நடக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் தேடி வந்தவன் இங்கே இல்லை. பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நானும் எல்லா பசங்க மாதிரியும் அப்பாவோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்ல நின்று பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த பைக்கு தான் காரணம்னா நம்ப முடியுதா? டேங்க் கெபாசிட்டி எவ்வளோ? 15 லிட்டர் சார், 2 லிட்டர்ஸ் ரிசர்வ். அண்ட் த கியூபிக் கெபாசிட்டி ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் 155 சிசி, 14 BHP. அண்ட் இன் த லாங் டிரைவ் யூல் கெட் 60 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ். வித் இன் த சிட்டி யூல் கெட் 40 to 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், டபுள் டிஸ்க், போத் டியூப்லெஸ் டயர்ஸ். டிஸ்க் பிரேக் இருக்கா? வாட், நீங்கள் புதுசா? நியூ அப்பாயின்மெண்டா? நீங்கள் உங்கள் சீனியர் சேல்ஸ்மேனை வர சொல்லுங்க. நைஸ் பைக், 153 சிசி. கேஷ்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க? டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்லையா? இல்லை. அப்படின்னா இஎம்ஐயில் வாங்குறதே பெட்டர்ன்னு சொல்லுங்க. ஆமாம். 12 மந்த்துக்கு? 20 மந்த்துக்கு? 30 மந்த்துக்கு எவ்வளோ? போன வாரம் சொன்னதே தான், எந்த மாற்றமும் இல்லை. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நான் கஸ்டமர், நீங்கள் சேல்ஸ் மேனேஜரு. எனக்கு ஏதாவது டவுட்டுனா நீங்கள் தான் கிளியர் பண்ணணும், அது உங்களோட கடமை சார். 3 வருஷமா நான் உங்ககிட்ட கேட்டுட்டே தான் இருக்கேன். நீ கேட்டுட்டே தான் இருக்கணும், நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், இதான் எனக்கு டென்ஷனே. உன் தொல்லை தாங்க முடியாம தான் வேற ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனேன். அங்கே டூருக்கு வந்துட்டு அதே டீட்டெயில்ஸ் தான் அங்கேயும் கேட்டேன். ஓகே ஓகே சார், நான் மறுபடியும் அடுத்த வாரம் வந்து மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்கிறேன் சார். வரேன் சார். என் தலையெழுத்து, மறுபடியும் அடுத்த வாரம் வரேங்கிறான். டிசைன் டிசைனா கேள்வி கேட்டு என் உயிரை வாங்குறானே கடவுளே. சின்ன வயசுல இருந்து எல்லார் மாதிரியும் பைக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா 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 அண்ணா, எங்கடா போனும் தம்பி? யோ, உன்னை யாரையா நீ பாட்டுனது? நீ போயா? அண்ணா 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 அண்ணா, என்னடா அண்ணா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுனே, லிஃப்ட் குடுனே, ஸ்பீடா போனே, ஸ்பீடா. உன்னோட தாய் மாமா ஆட்டோ ரமேஷ்னு போட்டிருக்குதா பாரு. ஓகே. அம்மா அம்மா அம்மா, சீக்கிரம் வாமா. என்னடா? எந்த பைக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்குப்பா, ஆனா அது உனக்கு செட் ஆகுமா? பைக் பத்தி உனக்கு என்னமா தெரியும்? எல்லாம் கரெக்டா இருக்கு போ. அது இல்லடா, அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? 1 ரூபா கொடுத்தா காரே வாங்க. மாசம் மாசம் யார் பணத்தை கட்டுறது? இருக்கிற வண்டி ஒழுங்கா பாத்துக்கோ. இந்த 9 மணி ஆயிடுச்சு, நீ உட்காந்துட்டு இருக்க, போய் வண்டியை தொட. பைக்குக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேகா.
ஏன் எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க? கொஞ்சம் முன்னாடி போங்க. எங்கம்மா போனோம்? டிக்கெட்டு டிக்கெட்டு. சார் கொஞ்சம் முன்னாடி போய் நில்லுங்க சார். ப்ளீஸ் கோ லாட் ஆஃப் ஸ்பேஸ். என்ன முன்னாடி போங்க சார், இடம் இருக்கு. சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் போகுது. பஸ் 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 ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுகிறேன், நீங்க நான் கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் பாஸ். எடுறா கைய. ஆறு மாசமா க்ளோஸா ஃபாலோ பண்ணுகிறேன் பாஸ். ப்ளீஸ் பாஸ். நான் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஐயோ, புதுசா கூலிங் கிளாஸ் சென்ட் புது சட்டெல்லாம் போட்டுக்கிறேன், எனக்கு நான் குத்துக்கறேன். ப்ளீஸ் பாஸ். இவ என்னோட ஆளு. இந்த ரூட்ல இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன். ஏ மச்சே, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல கூடாது. அந்த பொண்ணு சொல்றேன் புரியுதா? நான் வாங்க வேண்டிய அடியே எவனோ ஒருத்தன் வாங்கினான். அப்படியா? அந்த கேப்ல நான் அவளை டச் பண்ணிட்டேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ யோகி, கேர்ள்ஸ் டச்சிங் ஹேண்ட்ஸ் ப்ராப்ளம். ஆக்சுவலி திஸ் ஹாரி பாட்டர் டீல்ஸ் வித் தி சேம் ப்ராப்ளம். திஸ் சாப்டர் மவன கொளுத்திடுவேன், சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. பேட் பாய்ஸ். ஏய் கச்சாக், அதான் அந்த பொண்ணு போயிட்டால, எதுக்கு பில்ட் அப் கொடுக்கற? ஆக்சுவலி வாட் ஐ அம் கோயிங் டு டெல் இஸ், ஐ அம் சாரி, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்லயே சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தேன்னு வையன், உங்களுக்கு எந்த ஃபிகரும் செட் ஆகுது மச்சி. இப்போ எனக்கே ஒரு பொண்ணு பூச்சிக்குதுன்னு வையன், என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? மாமே கேள. ஏய் நீ கேள. அண்ணா ஒரு டீ. மச்சி நீ கேள. ஹலோ அபியா. மச்சி நீ கேள்றா. என்னடா பண்ணிருப்ப? நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதான்னு கேப்பேன். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிச்சுன்னா ஆக வேண்டிய மத்த வேலையெல்லாம் பாக்கலாம். நோன்னு சொல்லிச்சுன்னா லாஸ் அவளுக்கு. நமக்கு எல்லாம் 1000 ஃபிகர் முடியும் மச்சி. உனக்கு வெக்கமாவே இல்லையாடா. கான்பிடன்ட் லைஃப்ல கான்பிடன்ட் இல்லைன்னு வச்சுக்க பிக் ப்ராப்ளம் வந்துடும் மச்சி. அதுக்குதான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மச்சான் ரமேஷ், எனக்கு இது வரைக்கும் ஃபிகர் செட் ஆகலன்னு கூட ஃபீலிங் இல்லடா. ஆனா ஒண்ணு மாதிரி ஆளுகிட்ட போய் அட்வைஸ் கேக்குற நிலைமை வந்துருச்சு பாத்தியா. டேய் என்னால இத தாங்கிக்க முடியலடா. சம்டைம்ஸ் கேட்டதா? யூ ஆர் ரியலி ரைட். இந்த ஃபிகர் தான சரி மச்சி, ஜஸ்ட் 4 டேஸ் இப்போ இவ்வளவு நாள் ஒரு ஃபிகர் பின்னாடி நான் சுத்திந்தேன் வையன், என்ன பண்ணிருப்பேன் கேள. டேய் நீ கேள மச்சி. டேய் நீ கேள. இவன் பேசுறதெல்லாம் பேச எடுத்துக்காதீங்க, நம்ம போய் தான். டேய் யோகி நீ கேள்றா. என்னதான்டா பண்ணிருப்ப? அவளோட சேர்த்து அவங்க அம்மாவையும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான், ஃபிகர் உசார் பண்றதுல ஒரு மேட்டராடா மச்சான். எங்க அம்மா பேச சொல்லிச்சு இவங்க கூட சேரதா சேரதான்னு. எல்லாம் என்ன சொல்லணும்? இதெல்லாம் பார்க்க எப்படி தெரியுமாக்குது, எப்படி வந்துட்டு போனப்போ. டேய் மச்சான், நான் அவளை ஒரு 2 வருஷமா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. அவளை ஒரு நாள் பாக்கலன்னா கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அது எப்படின்னா நிறைய குடிச்சா வாந்தி வராது, ஆனா வர மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்கும்டா. ஒரு நாள் அவளை பாக்கலான்னு நானும் பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு இருந்தேன்டா. பஸ் வருதான்னு பாக்குற மாதிரியே சைடா என்ன ஒரு லுக்கு விட்டாடா மச்சான். அப்படியே முழுமெல்லாம் சும்மா ஜிவ்வன் ஆயிடுச்சுடா. அவனும் என்ன மாதிரியே சிரிச்சிட்டே இருந்தாடா. கூட என்ன பார்த்து சிரிச்சாலே. ஹலோ சல்மான் கான், வாழ் உன்னை பார்த்து மட்டும் சிரிக்கல, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறான். அந்த மாதிரி சிரிக்கிறவங்கள ஃபிகர்னு சொல்ல மாட்டாங்க, ஐபோன்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ் உன்னை பார்த்து சிரிக்கிறானா, உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ ஸ்ட்ரைட்டா போய் உன் லவ சொல்லிட வேண்டியதாடா. சொல்லிடலாம்னு நினைச்சுதான் ஒரு நாள் தைரியமா பஸ் ஏறினா. அவ பக்கத்துல போய் நான் நின்னதும் குனிஞ்சு அவ காலை பார்த்தா. எவ்வளவு பெரிய ஹில்ஸ் தெரியுமா, ஒரு 10 அடி நான் பின்னாடி போயிட்டேன். கைய குழுமச்சா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா, ஹில்ஸ் எவ்வளவு பெருசுனா. மச்சான்
அப்பா தீபாவளிக்கு புது டிரெஸ் வாங்கி கொடுத்தாரா, அத போட்டுக்கிட்டு நான் எப்படி இருக்கேன்னு கூட பாக்காம அவளை பார்க்க பஸ் ஸ்டாப் போய் நின்னேன்டா. அப்ப கூட அவ என்ன பாக்கவே இல்லடா மச்சி, இந்த ஊரே என்ன பாத்ததுரா. ஆனா அவ மட்டும் சைலண்டா இருந்தாடா. இங்க பாரு மச்சான், அவ சைலண்டாவே இருக்கானா என்னடா? ஒண்ணு இல்ல. என்னன்னு சொல்லுடா. ஒண்ணுடா, நீ சொல்லு. ஆனா சண்டேஸ்ல சைக்கிள் எடுத்துட்டு அவ வீட்டு பக்கம் போவானா? அதனால எல்லா சண்டேவும் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கா காத்துட்டு இருப்பாடா. என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுப்பாப்பா, எனக்கே கொடுத்த மாதிரி இருக்கும்டா. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? இருக்குமான்னு கேட்டேன். இல்ல 2 வருஷமா குழந்தை குழந்தைன்னு சொல்றிய, அது இன்னும் வளரவே இல்லையா? அது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. அது அவளோட தம்பி. இதுக்கெல்லாம் எதுக்கு இப்ப கைய சுத்துற? இது கண்டிப்பா லவ் தான் மச்சி. நீ சந்தோஷமா எங்க எல்லாருக்கும் ஒரு டீ சொல்றா. டேய் குண்டு பூசணியா, கரெக்டா சக்கரை போடியா. எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. குடிக்கிறதே ஓசி டீ, இதுல வேற சக்கரை பட்டியா உப்பு போட்டேன். டேய் டேய், அக்கவுண்ட்ல டீ சாப்பிடுவோம்? எச்சடி குடுக்குறியா? உன்னை என்ன பண்ற? எனக்கும் தெரியாது. எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் டா மச்சி. எனக்கு என்னமோ அந்த கடவுள் தான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாருன்னு தோணுது. நான் சொல்றது கரெக்ட் தானே? சூரி, எப்படிரா அது? எப்ப கேட்டாலும் முத முறை கேக்குற மாதிரியே கேக்குற. ஏய் மச்சான், அவன் யாரு? நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ணா, அப்பா கூப்பிடுறாரு. வரம் போ. டேய் மச்சான், மந்திரம் போட்டெல்லாம் போதும், சீக்கிரம் ஆடுறா. வந்துட்டான் பாரு பிளாக்கி. தங்கச்சிக்கு பிளாஸ்டர் வாங்க போனப்ப உங்க அப்பா கூப்பிடுறா, போடா. வேற வேலை இல்ல, விடுறா. எந்த வேலையும் உருப்படியா செய்ய விட மாட்டாரு. இத அக்கவுண்ட்ல எழுதிக்கோ. சரி மம்மி. இல்லையா, அதான் வாங்கிட்டல, கிளம்பு. டேய், அப்ப நீ இன்னும் முடிக்கவே இல்லையா? 2 வருஷத்துல கூட எப்படி முடியும்? டேய் மச்சான், இங்க இருங்க, எங்க போயிராதீங்க, இந்த வந்தறேன். 1 2 இதையும் சேர்த்து 5 கேன். அப்பா வீடு வீடா வாட்டர் கேன் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது உதவி பண்ணலாம்ன்ற எண்ணம் இருக்கா பாரு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இத பாரு, இறக்கி வச்ச கேன்லாம் ஏத்திட்டு இருக்கான். எப்ப பாரு ரோட்ல நின்னு பொறுக்கி பசங்களோட அரட்டடிக்க வேண்டியது. அந்த ஆட்டோ டிரைவர், அவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஃப்ராடுன்னு. அந்த எதிர் வீட்டு சூரி, எப்பவுமே தண்ணி அடிக்கிறது தான் வேலை. அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னதான்டா பேசுவீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம்ப்பா. வேற என்ன பேச போறாங்க? எந்த ரோட்ல எந்த பொண்ணு இருக்கான்னு தான். அப்படிலாம் இல்லப்பா. சரி சரி, அந்த 30 நம்பர் வீட்டில் போய் கேன போட்டு வா. போ போ, எடுத்துன்னு போடா. இன்னொரு 3 கேன் போட்டா போதும் நினைக்கிறேன். ஆஹா, எனக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா பணம் இல்லைன்னு சொல்லிடுவேன். உன் பையனுக்கு மட்டும் புதுசு புதுசா சட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு பணம் எங்க இருந்தா வரும் தெரியல. பத்மா, பத்மா. என்னங்க? பணம் ஏதாவது எடுத்தியா? இல்லையே, ஏங்க? பாக்கெட்ல 800 ரூபாய் வச்சிருந்தேன், இப்ப பார்த்தா 400 ரூபாய் தான் இருக்கு. என்னது, 400 ரூபாய் குறையுதா? ஆமாண்டி, 800 ரூபாய் நோட்டு வச்சிருந்தேன், ஆனா இப்ப 850 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. அது எப்படிங்க? 800 ரூபாய் நோட்டு எப்படிங்க 850 ரூபாய் நோட்டா மாறும்? அதான்டி எனக்கும் புரியல. நீங்க 400 ரூபாய் வச்சுட்டு 800 ரூபாய் வச்சுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, இருந்ததே 800 ரூபாய் தான். பால்காரனுக்கு 350 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தல, அது போக 450 ரூபாய் தான் என்கிட்ட இருக்கணும்னு கணக்கு பண்ண. சரியா போச்சு. வர வர உங்களுக்கு ஞாபக மறதி ரொம்ப அதிகமா போயிடுச்சுங்க. வயசாகுதுங்கிறது இப்படி நடக்கும்போதுதான் தெரியுது. எல்லாத்தையும் நீ எழுதி வைக்கணும். 850 ரூபாய் நோட்டுகள். டே மாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பாட்ட இருந்து மீட்டர் போட்டு வந்திருக்கேன்டா. நான் சொல்ல. டேய், சரக்கு குடுத்துட்ட சைட் டிஷ்க்கு. டேய், 1000 ரூபாய் பத்தாதாடா. என்னடா காசு குடுத்துட்டு சொல்லி கேட்டேன், நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இன்னைக்கு சரக்கு வந்து சைடு சேர்ந்து. ஐயோ,
உங்க அப்பா கொடுக்குற 10 ரூபாய்க்கு ஊசி போன ஊர்கா பொருளை வாங்கி கொடுப்ப. அத நாங்க 4 பேரும் நாக்க வச்சு நக்கிட்டு இருக்கதா? 400 ரூபா வச்சிருக்கண்டா. அது அப்படிதான் அவங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ. டேய் எங்கடா போயிருந்த? எவ்வளவு நேரம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தா? அப்பா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். வணக்கம் வணக்கம். கூட்டிட்டு போய் சாப்பிட வைடா. ஆ அதான் கரெக்ட்டா. போ போய் சாப்பிடு. நான் சொல்றேன். டேய் வாங்கடா. நீ சரிக்கு பத்துறடா. இந்த நீரம் குயிலின் ஒளியா. என்ன சத்தம் இந்த நீரம் நதியின் ஒளியா. கிளிகள் முத்தம் டேய் மச்சே. பாக்குறாங்கடா வேணடா ப்ளீஸ்டா. சென்று போட்டம் தானே சொர்க்கம் மேலே பூமி
கொஞ்சம் கூட வாசனையே கொட மிளகா மாதிரி இருக்கும், அதான் மூக்க மூடிட்டு போறான். உனக்கு காசு வேணும்னு சொல்லிருந்தா நானே போய் சொல்லி வாங்கி கொடுத்துருப்பேன்ல, நீ எதுக்கு அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்த? நான் எடுக்கலடி. எல்லாம் தெரிஞ்சிருச்சு, போ கீழே கடைக்காரன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டா. அம்மா, அம்மா, சோறு இருக்காமா? ஏமா அப்படி பாக்குற? ஏய், என்னப்பா? ராமு கடையில போய் 800 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு 850 ரூபாய் நோட்டு கேட்டியாமே. இல்லப்பா. நீதானே யோகி? ஆமாப்பா. அந்த கடைக்காரன் என்ன கூப்பிட்டு சொன்னான், அவன் என்ன லூசா? அது எனக்கு தெரியலப்பா. லட்சுமி, என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீ புள்ளைய பத்தி வச்சிருக்க? வீட்டுல பணத்தை திருடி இருக்கான், திருடினது மட்டும் இல்லாம போய் வேற சொல்றான். தூங்கும் போது தங்க வளையல் போட்டு படுத்துக்காத, அப்புறம் அதையும் திருடிட்டு போயிடுவான். செய்ய மாட்டேன்பா. வாய மூட. அப்பா, அப்பா குடிச்சிருக்கியா? இல்லப்பா. லைட்டா லைட்டாவா? திருடின படத்துல குடிச்சிட்டு வந்திருக்கான். அப்பா, நான் உன் காசுல குடிக்கலப்பா. அப்ப திருடினது உண்மைதானே? உனக்கு இப்ப தெரியாதுடா, உனக்கு ஒரு பையன் பிறந்து உன் பாக்கெட்ல கை வைப்பான் பாரு, அப்ப தெரியும் என்னோட வலி. இவன் எல்லாம் எப்படி நம்புறது? அப்பா, என் பிள்ளைங்களுக்கு நானே காசு கொடுத்து அனுப்புவேன்பா, பாக்கெட்ல கைய வைக்கிற அளவுக்கு விட மாட்டேன்பா. இவன் வயசு பசங்க எல்லாம் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாங்க, இவன் நடனா காசை திருடிக்கிட்டு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்கப்பா. என்னடி, உன் அண்ணனுக்கு சப்போர்ட்டா? போடி. ஏ போடி. ஏண்டா எல்லாத்துக்கும் பல்ல காட்டிட்டு இருக்க? இல்லப்பா, உங்களை பார்த்தா சிரிப்பு வருதுப்பா. பாத்தியா, சிரிப்பு சிரிப்பு வருதா? ஏன் வராது? படிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆயிருந்தோம், வேலைக்கு ஏன் போலன்னு கேட்கல. அதான் நம்மள பார்த்தா சிரிப்பு வருது, சிரிப்பு வருதான். நீ திருந்தது கூட பெரிய விஷயம் இல்லடா, நான் வச்சிருந்தது 400 ரூபாய்தான்னு நம்ப வச்ச பாரு. அந்த ராமு என்ன கூப்பிட்டு கேட்டப்போ என் மானமே போயிடுச்சு. நாலு எரும மாட்டை கொடுத்து மேய்க்க சொல்லிருக்கணும். சரி, நம்ம புள்ள நம்மள மாதிரி படிக்காம இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் உள்ள போலாம்ப்பா. ஏன் அவமானமா இருக்கா? எனங்க எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்களேன். இவனை படிக்க வச்சதுக்கு என்ன படிக்க வச்சீங்க? விஜய் அவங்க அப்பா மாதிரி MBBS படிக்க வச்சீங்க? கவர்மெண்ட் காலேஜ்ல BA படிச்சேன். அவன் படிச்சா அவன படிக்க வச்சாங்க. அவனும் சும்மா படிக்கல. நான் சொன்னேன், அவங்க அப்பா 25 லட்சம் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தாரு. அந்த சூரிக்கு அவங்க அப்பா யார் கையிலயே காலையில விழுந்து வேலை வாங்கி கொடுத்தாரு, அதனால உடனே வேலைக்கு போயிட்டான். காசு வேணும், காசு. அதாமா, நம்ம ஆட்டோ ரமேஷ் இல்ல, அவங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, அதான் அவன் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு நானும் சூரியும் ஒன்னதான் குடிச்சிட்டு வந்தோம். இல்லடா மச்சான். ஏன் குடிச்சா? அவங்க அப்பா கேள்வி கேட்டாரா என்ன? ஐயோ அப்பா, நான் வெறும் ஒயின் தான் குடிச்சேன். நீங்களும் கேட்க கூடாது. காசு எடுத்துட்டேன், காசு எடுத்துட்டேன்னு சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் மச்சான், நல்லா இருறா நீ. ஐயோ அப்பா, ஒரு அப்பனா 1 பைசா கூட கொடுக்காம என் வாழ்க்கைய மொத்தமா வீணாக்கிட்டியே. காசு வேணும், காசு. அம்மா, நான் திருப்பி அடிச்சா அது அவருக்கு தான் அவமானம்.
நீனும் ஸ்கூலுக்கு போல? தலை பயங்கரமா வலிக்குது, போய் டீ எடுத்துட்டு வா. அப்பா. என்ன அப்பா? என்னடி பத்மா? என்னங்க? இதை எடுத்துக்க சொல்லு, நம்மளால ஒன்னும் அவன் லைஃப் வீணாக வேணாம். ஏ லட்சுமி, நீ கீழே மேகலா வீட்டுக்கு போன்னு சொல்றல்ல. பண்றதெல்லாம் இவன், நீ என்ன திட்டு? பணம் வேணும்னு கேட்டிருந்தால, இதுல 80,000 இருக்கு. நம்ம லெவலுக்கு இதான் முடியும். இதுக்கப்புறம் அவங்க அப்பா இவ்வளவு கொடுத்தா, இவங்க அப்பா அவ்வளவு கொடுத்தான்ட்டு சொல்ல முடியாது இல்ல. இதை வச்சுக்கிட்டு ஏதாவது வேலையை தேடிட்டு பொழைச்சு சொல்லு, இல்லைன்னா குடிச்சு நாசமா போ சொல்லு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வாழ்க்கையும் நான் பாக்கணும். இப்படி வேலைக்கு போகாம இருக்காங்க, நான் செத்துட்டா என்னடி பண்ணு? ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா, சும்மா தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்னும் ஆவதடி, என் பொண்டாட்டி பொண்ண நான் பாத்துக்குவேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவனை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். அவன் வாழ்க்கையை போய் அவனை பாத்துக்க சொல்லு. வாங்கிக்கப்பா, இத வச்சுக்கிட்டு ஏதாவது நல்ல வேலையா தேடிக்கோ. கேஷ் கொடுத்தா வண்டியை உடனே டெலிவரி பண்ணிடுவீங்களா? நீ வாங்கிக்கிறேன்னு மட்டும் சொல்லு. ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் சொந்த செலவுல பண்ணி தந்துற, நீ எதுவும் பண்ண வேணாம். ஓகேவா? பின்னாடி நம்ம பைக்ல போலாம்டா, நீ ஏன் கூட வாடா. எடரா கையா, தொட்டதுக்கே திட்டினேன். என்னடா மச்சான், அவ்வளவுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்? கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நீயே ஓட்டுறா? டேய் நிஜமா வாடா. யா அப்படினா வா. டேய் இப்ப நான் ஓட்டுறேன்டா. சஸ் சோலா மச்சி. என்ன மச்சான், இங்க இருந்து நான் ஓட்டவா? டேய் மச்சான், பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் நடந்து வாடா. ஏன்டா? நடந்துதான் வாயேண்டா. தேங்க்ஸ் மச்சான். ஏன் இப்படி பண்றான் டேய்? என்ன நடந்து வர சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நீ இங்க வந்து நிக்கிற? டேய் வாடா மச்சான், எப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், வேலை எப்படி போயிட்டு இருக்கு? என்னையா? யா மேன், புதுசா வண்டி வாங்கியிருக்கேன். இதையே காலையில இருந்து 1000 தடவை சொல்லிட்டேன். இது வரைக்கும் வண்டியில நான் யாரையும் ஏத்தல. டேய் காலையில தான டயருக்கு கீழே எலுமிச்சப்பழத்தை வச்சு ஏத்துன. உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங். அப்ப வாட போலாம். காலையடுறா ஏடுறானா மச்சான், போலாமா? நானும் அதான் சொல்றேன் மச்சான், வா போலாம். ஓ, அந்த பொண்ணதான் சொல்றியா? நீ பாசமா வண்டியில ஏறி உட்காருன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும்டா. நீ கூப்பிட்டோ நான் வந்தேன் பாரு, நான் ஒரு லூசுடா. அதுக்காக தாண்டா நான் உன கூட்டிட்டு வந்தேன். உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங். அவன்
என்னடா டேய் பக்கத்துல வந்து தாங்கடா பாரு டேய் பாரு 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 சொல்றல்ல என்னடா பஸ்ல ஏறிட்டா டேய் மச்சான் அவளை பார்த்தா யாரும் இது வரைக்கும் அவளை லவ் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்கன்னு தோணுது முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ற அந்த பஸ் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பிடிச்சிடலாம் வண்டி ஸ்டார்ட் பண்றா பஸ் போயிருண்டா ஆமா மச்சான் நீ போய் பஸ்ல ஏறு போடா என்னடா சொல்றே சொல்றேன் ஏன்டா லூசு மாதிரி பேசுற ஓ முன்னாடி தானே சொன்ன இன்ன வண்டில யாரும் ஏத்தலன்னு இப்போ உன்னை ஏத்திட்டேனா பாவம் அவ கஷ்டப்பட மாட்டாளா டேய் நீ கூப்பிட்டத என்ன ஏதுன்னு கேட்காம உன் கூட வந்தவனா நல்லா யோசிச்சு சொல்லு நானா அவளா லவ்வா ஃப்ரெண்டா என்ன பத்திலாம் உனக்கு தெரியாது நானா ரொம்ப பிஸி ஏண்டா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் இவன் கால எல்லாம் விழுந்து இருக்கிற நகை எல்லாம் அடமானம் வச்சு அதுக்கு இல்லைங்க எல்லா படத்தையும் இப்படி வீணாக்கிட்டு வந்து நிக்கிறானே நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிருக்கோம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது பெத்த கடமைக்கு இருக்கிற வரைக்கும் சோத்த போடுவோம் அப்புறம் எங்கேயாவது பிச்சை எடுத்து சாவட்டும் இப்பெல்லாம் பைக் இல்லாம யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்கம்மா நான் உன பணத்தை வீணாக்கல இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான்மா சாவியை எடுத்து கொடுமா சூப்பரா இருக்குதண்ணா உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்ட வேலை கிடைச்சிருமா அவனால நான் அவனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எங்க அண்ணன் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயிடுச்சு எங்க அண்ணன் பைரவன் டோட்டல் நார்த் சென்னையே அவன் கையில தான் இருந்துச்சு எங்க அண்ணனோட லெப்ட் ஹேண்ட் தான் இந்த ஜோசப் இதான் எங்க அண்ணனோட சாம்ராஜ்யம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இங்க இருக்கிற சேஃப்டி வேற எங்கேயும் கிடைக்காது எங்க பசங்களை தாண்டி இந்த ஏரியாக்குள்ள வேற எவனாலையும் வர முடியாது எனக்கும் எங்க அண்ணன் மாதிரி ஆகணும் ஆசை ஹலோ யாருடி சேட் பைரவா மால் ரெடியா இருக்கு அர்ஜென்ட்டா அன்லோட் பண்ணனும் இன்னைக்கு நான் கொஞ்சம் வேலையா இருக்கறேனே சேட் கஸ்டம்ஸ் காரங்க நமக்கு நிறைய பிரஷர் கொடுக்குது சரி ஜோசப் அனுப்பிச்சு வைக்கிறான் ஐயோ போதும் விடுங்க பாவம் பசங்க எத்தனை வாடி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க அவனை மட்டும் போட்டு வாங்கடான்னா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது சுத்து போட்டுருக்கானுங்க விட்டுருந்தா அவங்க முன்னாடியே செஞ்சிருப்பானுங்க இங்க பாரு விரோதக்காரன் ஃபேமிலியோட இருந்தா அவன் அப்படியே விட்டுருணும் எப்படியும் தனியா வருவான்ல அப்ப வெயிட் பண்ணி போடணும் அதை தவிர இவனுக்கு வேற என்ன வேலை கிடக்குது இப்படி நாலு தட்டு தட்டுனாதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்பா இங்க பாத்தியா அங்க பாத்தியா ஐயா என்னடா அது இது சைக்கிள் கிரீஸ் அப்பா சி 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 போடா போய் முதல்ல கைய கழுவு சரிப்பா ஏய் எந்திரிச்சு சாப்பிட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போ ஏன் சேட்டை பாக்க என்ன அனுப்பி வைக்கலாம்ல எல்லாத்துக்கும் ஜோசப் தான் போடுமா இப்படி எல்லா டீலையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு இருந்தா இல்ல என்னடா அவகிட்ட கத்தின்னு இருக்க முதல்ல சினிமா ரவுடி மாதிரி வளர்த்து வச்சிருக்கிற அந்த முடி வட்ட சொல்றி இதுல பெருசா கர்லிங் வேற வளர்த்து வச்சிருக்கா பண்ற சொன்ன பேச்ச கேளுடா எங்க அந்த ஜோசப்க்கு குடுக்கற வேலையில பாதியாவது நம்ம சிவாக்கு குடுக்கலாம்ல நாடி கேட்டாவன் அவனா ஒன்னும் கேக்கல நானா தான் கேக்குறேன் சரியான லூசு டீனி அவன் சொன்னதையெல்லாம் நம்பினுக்குற அவனுக்கு தனியா வேலை கொடுத்தா செஞ்சிருவான்றியா சப்படையாவன் பத்து நிமிஷம் யாரை பத்தியாவது பேசுனா அதுல எட்டு நிமிஷம் அவனை பத்தி குறை சொல்லின்னு இருப்பான் அவன் கண்ணை பார்த்திருக்கியா கண்ணு நிக்கவே நிக்காது அங்க இங்க இங்க அங்கன்னு நோட்டம் விட்டுக்கினே இருக்கும் வாய திறந்தா போய் அவன் மட்டும் என் கூட பிறகுலன்னா அவனை எல்லாம் என் கூடவே வச்சிருந்திருக்க மாட்டான் இப்ப அந்த சேட்டு கிட்ட ஜோசப் அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல அந்த வேலையாவது நம்ம சிவாக்கு கொடுக்கலாம்ல இவனுக்கா 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 வேலை கொடுக்க சொல்றேன் பாத்தியா எப்படி ஒடு கேக்குறான் சொல்லுங்க
சார் இவனை கூட்டிட்டு போங்க. அந்த பொண்ணு பாத்துருக்கு, கரெக்டா சிவாதான அடையாளம் காட்டுது. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. விடுங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஜோசப், அந்த வரண்ணா, நீ அவங்க கூட போ. சரிண்ணே. நம்ம பசங்களை யாரையாவது போய் சரண்டர் சொல்ல சொல்லியாச்சுனா சிபி போயிருக்கான். இதுதான் ஜோசப் பண்றது. ஜோசப் ஜோசப்னே சொல்றாரு. ஒரு நாள் அவன் வைக்க போறான் ஆப்பு. அன்னைக்கு தெரியும் எல்லாம். உங்க அண்ணன் தானே திட்டினாரு, விடுற. ஆமா. ஏய், ஹார்பர்ல இருந்து குடோனுக்கு சரக்க தனியா எடுத்துன்னு போயிருவியா? எங்க அண்ணன் என்கிட்ட கொடுத்த முத வேலை இது. தெரியலையே. அண்ணனுக்கு போன் பண்ணுவா? ஏய், என்னடா இது? மீன் சார், மார்க்கெட்டுக்கு டெலிவரி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அது எங்களுக்கும் தெரியும், எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லு. என்ன சார், எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறீங்க? மீன் எல்லாம் மார்க்கெட்ல டெலிவரி கொடுக்க தான் சார் போயிட்டு இருக்கோம். மீனுக்குள்ள என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? வந்திருக்கிறது புது கமிஷனர், அங்க பதில் சொல்ல வேண்டியது நான் தான். அதுக்கு என்ன இப்போ, அதான் மாசம் மாசம் வாங்குறீங்களா? ஹேய், எல்லா வண்டியும் ஸ்டேஷனுக்கு திருப்புங்க. சார் அது வந்து முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. இல்ல சார் அது வந்து. என்னடா அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க, வண்டி எடுங்க. நான் சார், நம்ம வண்டியை நிறுத்திட்டு இருக்கிறீங்க. உன்னோட தம்பி ரொம்ப ஓவரா பேசுறான் பைரவா. டேய், கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய கத்துக்கணும். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி சார்? எங்களுக்கும் கோபம் வரும். போயிடான்னு கேள்றான். ஏய் என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆன் அடிச்சுட்டே இருக்க. பைக்க ஓரமா நிறுத்திருக்கலாம்ல, சைட்ல தான் இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே. அன்னைக்குதான் நான் அவனை முதல் தடவையா பார்த்தேன். அன்னைக்கு என் தங்கச்சி என்கிட்ட வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்கும்போது என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. நான் பைக் எடுத்துட்டு ஊர் சுத்தரன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, அது தப்புன்னு அவங்க கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நான் வேலை தேட ஆரம்பிச்சேன். ஹலோ சார், ஐ எம் யோகி. காலையில் இந்திரா நகர் போயிருந்தம்மா. மதியானம் பிடிஎம் லாட்டுக்கு போயிருந்தேன். பைக் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்குல போக முடியுது. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டா. இதெல்லாம் உன் தப்பு இல்லம்மா, எல்லாம் உன் புருஷன் தப்பு தான். எப்பவும் சும்மா திட்டே இருக்காரு. சரி விடுறா. சார் 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 நில்லுங்க சார், ப்ளீஸ் சார் 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 நில்லுங்க சார் 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 எப்படியாவது வாங்கி கொடுங்க சார். இதான நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு சார், நீங்க மனசு வச்ச முடியும் சார். ஏன்டா கால்ல இருந்து ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? 3591. என்ன அது நம்பர் சார்? இங்க பாரு, ஃபேன்சி நம்பர் கூட கொடுத்தலாம். 3591ல என்ன இருக்கு? அதையே கேட்டுட்டு இருக்க. என் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே சார். 3591 மூணாம் தேதி 5வது மாசம் 96வது வருஷம் அப்படிதானே? இத வாங்காம நீங்க எடுத்து போக மாட்டேன் சார். சரி சரி புரியுது.
அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த 30 பேர்ல நானும் இன்னொரு பையனும் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தோம். Do you have a two wheeler? No sir. Yes sir. எங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி என் பைக் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்ஷன் 90+ அண்ட் 180+ பக்கெட்ஸை தான் நீங்கள் டீல் பண்ண போகிறீங்க. இது சாஃப்ட் பக்கெட்ஸ் இல்லை, ஹார்ட் பக்கெட்ஸ். ஒரு வாரமாக இதே சொல்லிட்டு இருக்க, பேங்குக்கு யார் பதில் சொல்றது? லோன் வாங்கினா பணம் கட்டிதான் ஆகணும். வண்டியை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. ஆ சரிங்க சார். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய ஸ்கிப் கேசஸ் வருது. கேஸ் ஸ்கிப்ல இருக்கும் போது வண்டியை சீஸ் பண்ணுங்க. மறுபடியும் வண்டியை ரீஓபன் பண்ணும் போது the first thing all of you have to remember is pre intimation and post intimation to the police station. Okay dalle. ஏய் டடியா இறங்கடா கீழே. நீ கடல்ல போறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியதா இருந்தது. அது கஷ்டம்தான், ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது. Good man. Thank you. Your team is doing a wonderful job. Thank you sir. Keep it up. டே மச்சான், என் ஆளை பார்த்து 10 நாள் ஆயிடுச்சுடா. தினமும் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. என்ன யோகி, வெட்டி பையன் கூட வெட்டியா பேசிட்டு இருக்க, வேலைக்கு போலையா? டே கூமிட தலையா, போய் உன் வேலையை பாடுறான். ஏன் கஷ்டம் எனக்கு? மச்சான், அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு மரியாதை குடுக்கறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மச்சான் மச்சான், நீ இங்க இருந்து கதை சொல்லுடா, நான் உள்ள இருந்து ஊன் குட்டி கதை கேக்குறேன். தேங்க்ஸ். டே மச்சான், அவள பார்க்காம இதெல்லாம் என்னால என்ஜாய் பண்ண முடியலடா. என்னாலயும் முடியலடா. நான் என்ன இப்ப லண்டனுக்கா போறேன், லெட்டினுக்கு போறேன்டா. வந்து கதை கேக்குறேன். டேய் உடுறா உடுறா. டேய் மச்சான் இருடா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சொல்லி முடிச்சிடுறேன். டேய் மச்சான் அவசரத்துல புடிச்சிடா ப்ளீஸ். டேய் கதவை துறடா, போடா. டே மச்சான், இந்த வேலைக்கு போற பசங்க பொண்ணுங்களை எதுக்கு அவாய்ட் பண்றாங்கன்னு எனக்கு இப்பதான்டா புரியுது. ரொம்ப கஷ்டம்டா மச்சான், டைமே இருக்க மாட்டேங்குதுடா. முதல்ல வீட்டை காலி பண்ணனும். என்னது? ஒண்ணுல, எங்க அப்பா வீட்டு வாஸ்து சரியில்லை சொன்னாரு, அதுதான். டேய் சாப்பிட்டு போடா. வேண்டாமா, வேலைக்கு போற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். ஓஹோ, வேலைக்கு போறன்றதுக்காக ரொம்ப பெரிய பில்டப்ல வேணாம்டா. நாங்களும் போவோம். எங்க? வேலைக்கு. நான் வேலைக்கு போற விஷயம் அவளுக்கு இன்னும் தெரியாது. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்குது. வா மச்சான், பைக்ல ஜாலியா ரவுண்ட் போயிட்டு வரலாம். என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? ஐயோ, வேணும்னா நீயே வண்டி ஓட்டுடா. நீ பொண்ண ஓட்டுறதுக்கு நான் வண்டி ஓட்டணுமா? நைஸா வண்டியில கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு, ஹே லூசு போடா அப்படின்னு சொல்றதுக்கு நான் வரணுமா? நான் வரமாட்டேன். டேய் மச்சான், அவ்வளவுதானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்? நீ லவ் பண்ண பரவாயில்லடா, நீ ஏன் வேடிக்கை தான் பாக்க போற? அதை வேடிக்கை பாக்குறதுக்கு நான் உன் கூட வரணுமா? இப்ப என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன உத்தியோகம், பிரசலட்சணம், ஐ காட் அ ஜாப், ஐ காட் அ பைக். இன்னைக்கு அவகிட்ட நேரா போய் ஐ லவ்னு சொல்லதான் போறேன். நான் உன் காலேஜ் வழியா தான் போறேன், வா உன்னை டிராப் பண்றேன். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பார்த்த இப்ப என்ன? நான் உன்ன லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற? லவ் பண்றதானே? இங்க வந்து அரை மணி நேரம் ஆகுதுடா, வீட்லயாவது நான் நிம்மதியா தூங்கி இருப்பேன். ஏன்டா என்ன இப்படி பண்ற? ஏய் ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ண? நானா ப்ரோபோஸ் பண்ணலாம் போனேன்டா. நீ மட்டும் டிஸ்டர்ப் பண்ணலனா இன்னார ப்ரோபோஸ் பண்ணி பண்ணடா. ஓ ஹலோ, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு கமலஹாசன் லவ் டயலாக் சொல்ற மாதிரி சூப்பர் மேட்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பிரதர், நீ கமல் மாதிரி சொல்வியோ இல்ல அஜித் குமார் மாதிரி சொல்வியோ எனக்கு தெரியாது, பட் அவ உன்ன லவ் பண்றாளான்னு கேட்டு தெரிஞ்சுக்க. வரட்டுமா? எங்கடா போறேன்? எதிர் வீட்டக்கா துணி துவைக்கணும்னு சொன்னாங்க, சர்ப்பு வாங்க போறேன். டேய்
இது வரைக்கும் நான் ஹார்பர்ல இருந்து உனக்கு துட்டு கொடுக்காம சரக்கு எடுத்திருக்கா? இல்ல பைரவா, மேலிடத்துல இருந்து பிரஷர், நான் என்ன பண்றது? உனக்கு துட்டு பத்தலன்னா என்கிட்ட கேட்காம போலீஸ்ல போட்டு கொடுப்பியா? தம்பி கொஞ்சம் ஓரமா நீ ஃபீல் பண்ணுப்பா. ஒரு வாட்டி எனக்கு வந்த சரக்கு புடிச்சிட்டோம். நான் பாத்துக்கிறேன். நீ காலேஜ் வழியா தானே போற? எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? நான் அவளை லவ் பண்றதை விட அதிகமா அவ என்ன லவ் பண்றான்னு அந்த நிமிஷத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ரெண்டு வாரத்துல கட்டிடுறேன் சார். ரெண்டு வாரத்துல கட்டிடுவீங்கல்ல? கண்டிப்பா சார். சரி, ரொம்ப நன்றி சார். இறங்க இறங்க, வண்டி அழுக்காக்காதீங்க. இறங்குமா, இறங்கி வீட்டுக்கு போ. ஐயோ, ஆபீஸ் போற நேரத்துல வண்டி அழுக்காக்கிட்டாங்களே. இந்த பசங்களை எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. Who are you to decide it? ஐசே, அவன் டைம் கேட்டா நீங்க எப்படி கொடுத்துட்டு வந்தீங்க? சாரி சார். பேசுங்க பேசுங்க. ஹலோ, நான் வீட்ல தனியா இருக்கேன், யாருமே இல்ல. ஏய், பிஸியா இருக்கேன். என்ன பிஸி? கால் வெயிட்டிங்ல போச்சு. மத்தவங்க கிட்ட பேச டைம் இருக்கு, என்கிட்ட பேச டைம் இல்லையா? நான் சொல்றது கேளு. அது வந்து ஆமா, இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தா எப்படி? அந்த விஷயத்தை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கேன். ஏய், ஒரு கிஸ் குடுடா. அப்புறமா பேசுறேன். எனக்கு உடனே கிஸ் வேணும். கொடுங்க, பரவாயில்ல. மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கங்க, புரியுதா? ஓகே சார். திட்டவே மனசு வர மாட்டேங்குது. ஏய், எப்ப வரேன்னு சொல்லுடா, நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும்ல. வரேண்டி, போன வை. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, எடுத்துட்டு போய் அப்பா கிட்ட கொடு. நான் உங்ககிட்ட கொடுக்குறேம்மா. புடி. என்னங்க, யோகி சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கான், உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். அவன் என் கிட்ட? ஆ, எனக்கு எதுக்கு? கொண்டு போய் சாமி கிட்ட வை. அம்மா. ஆ, ஒரு 1000 ரூபாய் கொடுமா. அங்க இருக்க எடுத்துக்கூடா. நீயே எடுத்துக்கொடுமா. யோகி, இந்தா இதுல 2000 ரூபாய் இருக்கு. பணத்தை வாங்கி வீணாக்கிட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லப்பா. அம்மா, மளிகை கடைக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிய கொடுத்தாச்சு. ஏ பத்மா. என்னங்க? காஃபி கேட்டேன் அடி. எடுத்துட்டு வரேங்க. வேலை வாங்கி கொடுத்து எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுத்தேன். பைக்கு ஒரு நாள் என் உயிரையும் காப்பாத்துச்சு. சீக்கிரம் அந்த போலீஸ்காரன் நம்ம கிட்டே காசை வாங்கி வேலையை காட்டிட்டான். அவன் அங்கேயே போட்டு தள்ளி இருக்கணும்னா விட்டுருக்கவே கூடாது. பைரவ பேசுறான், போலீஸ்காரங்க சுத்து போட்டானுங்க. இல்ல இல்ல, இன்னும் ஆஜராகல. நீ நேரா சைதாப்பேட்டை கோட்டான வந்துரு. அவனை விடக்கூடாதுண்ணா, விடவே கூடாது, போட்டு தள்ளுண்ணா. அவனுக்கு வேலையை அவனுக்கு பாக்குறானுங்க. நாம் அங்க இருக்கிறோம்னு அவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்மளை காட்டி கொடுத்த அந்த ஆள் காட்டி யாருன்னு பார்த்து நான் வெளியில வர்றதுக்குள்ள அவனை போட்டு தள்ளுறேங்க. நீடா நாகா, பிளேடு மகா, அப்புறம் நம்ம ஏரியா கவுன்சிலர், இவனுங்க மூணு பேர் சேர்ந்துதான் போலீஸ்க்கு பணத்தை அடிச்சு அண்ணனை என்கவுண்டர் பண்ண சொல்லியிருக்கானுங்க. பீடா நாகா ஹார்பர்ல இருக்க கஸ்டம்ஸ் ஆபீசர்லாம் கையில போட்டு வச்சுக்கிட்டு நாம பவுடர் எடுக்கிறத நார்காட்டிக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கான். அவன் எப்பவுமே கார்ல தான் தூங்குவான். நைட்டு ஃபுல்லா அவன் வண்டி ECR-ல தான் சுத்திக்கிட்டு இருக்கும்.
பைரவன் தான் உள்ள போயிடுச்சோ. நீங்க எல்லாம் எதிரிகளை போட்டு தள்ள ஆரம்பிச்சிருச்சோ. போலீஸ்காரங்க வேற ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்கோ. எனக்கு மால் வர்றது வேற நின்னு போயிடுச்சோ. கோவா பார்ட்டி வேற அர்ஜென்டா பவுடர் வேணும்னு என்ன கேக்குது. சிவா ஜோசப்பை கேட்டா அண்ணன் இல்லாமே நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்றது? நான் வேலையை முடிச்சு கொடுக்குறேன் சேட்டு. யாரு பண்ணாலும் உங்க அண்ணன் பைரவம் பண்ற மாதிரி இருக்காது. என் மேல நம்பிக்கை இல்ல சேட்டு. எங்க அண்ணனை விட இந்த வேலைய நான் எவ்வளவு பக்காவா உனக்கு முடிச்சு தரேன் பாரு. இந்த டீல மட்டும் நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சிட்டா நம்ம அண்ணன் கிட்ட நல்ல பேரை வாங்கிடலாம். சேட்டு நம்மள நம்பி வேலையை கொடுப்பான். நம்ம எல்லாரும் செட்டில் ஆயிடலாம். அண்ணன் உள்ள இருக்கும்போது தனியா நம்ம பண்ணலாம்னு சொல்றீங்க? இப்பதான்டா திறமையை காட்டணும். எனக்கும் அப்படிதான் தோணுது சிவா. அப்படின்னா ஒரு கை பாத்துலாம்டா. ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அண்ணிட்ட சொல்லி அண்ணனை சமாதானம் பண்ணிடலாம். நமக்கு என்னடா வேணும்? செலவு பண்றதுக்கு காசு, ஊர் சுத்தத்துக்கு வண்டி, அவ்வளவுதானே? சொல்லு ஜோசபே. கவுன்சிலர் எப்படி இன்னைக்கு தூக்கிடணும் சிவா? நான் அவனை ரெண்டாவது தடவையா பார்த்தேன். ஒரு பொண்ணு கூட என்னோட முத மாச சம்பளத்துல அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு அவளை வெளியில கூட்டிட்டு வந்தேன். யோகி இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கல? செம கலர். அங்க ஒரு பொண்ணு இருக்கால, அவ இது எடுக்க ட்ரை பண்ணா. நான் அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னன்னு சொல்லுடா. ஒண்ணும் இல்ல, நைஸ் கலர். வைகாசி தெருவில் அவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. தூக்கிடலாம். தூரத்துல இருந்து பார்க்கும் போது நீ ரொம்ப அழகாதாமா இருக்க. நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எதுவும் தெரியாதுல்ல? என்னாச்சு? நல்லா இருக்காது? நல்லா இருக்கும். மேல கையை வைக்காத. ஏய் என்னடி இது? நல்லா இருக்காதுன்னு சொல்றல. நல்லா இருக்கும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தோள கை போடணுமா? என்ன விட்டுட்டு ஓடிட போறனா? நம்படி ஏதோ ஒரு பொண்ணு மேல கை போடல. நீ நாலவ பண்ற பொண்ணு, அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ சரியா? எல்லாரும் முன்னாடி உன் தோல்ல கை போட்டுக்கிட்டு என் ஆளுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு அந்த மாதிரி சில்லியா நடந்துக்க பிடிக்கல. நான் உன்னை சில்லியா நடந்துக்க சொல்லி சொன்னா? தோல்ல கை போடுறது, கைய ஆசையா பிடிச்சிட்டு உட்கார்றது, இதுல என்ன தப்பு இருக்கு? உயிரா போயிட போகுது. ஆமா, நீ பின்னாடி வராத. எனக்கு போக வழி தெரியும். உனக்கு வழி தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானா உன வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். நான் தான் திரும்ப கூட்டிட்டு போய் விடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போய்க்கோ. நான் உன் கூட வர மாட்டேன். ஏய், நீ என் கூட வரும்போதெல்லாம் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு நினைச்சிடாதம்மா. எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடு, ஸ்டார்ட் ஆயிடு. நீ இப்படிதான் என்ன ஏமாத்துவேன்னு எனக்கு தெரியும். உன்னை ஏமாத்துற ஐடியா எல்லாம் எனக்கு இல்லம்மா. டேய், நிக்கிறது தெரியலையா? சாரி ப்ரோ. தள்ளிப்போ. நீ இப்படி வா. பாத்து வேலை செய்யடா. வண்டி ரெடி சார். தேங்க்யூ சார். சாரிடா. தேங்க்யூ. நவ் ஐ அம் வெரி ஹாப்பி. சிவா கொஞ்சம் பொறுமையாரு. வணக்கண்ணா. படுத்துக்கோ. போறாம பாரு, போறாம பாரு. அங்கே போய் பிடிச்சிடலாமா? அவசரப்படாத சிவா, போயிட்டு திரும்ப வருவான்.
இல்ல, ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். இதத்தான் சொல்லணும்னு நினைச்சியா? நான் இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். Bloody lights. அதனால அவன் பசங்கள எவனா ஒருத்தன் வண்டிய தூக்கிந்தா, முதல்ல அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவான். பசங்க தந்தானா கண்டிப்பா குத்துருவானுங்க. யோகி வா மச்சான், நீ இங்கே இரு, நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நான் வணங்கண்ணா. நீ அங்கே இரு, நான் சொல்ற வரைக்கும் வராத. ஒரு சின்ன மேட்ரு. சரி நீ கிளம்பு. சரிண்ணா, இப்போ கவுன்சிலர் மர்டர் வந்துச்சுல, அங்க நம்ம ஃப்ரெண்டா இருந்துருக்கான். நம்ம ஏரியா பையன்தானா, தெருமுனையில பைக்கை நிறுத்திட்டு போயிருக்கிறான். மர்டர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகும்போது நம்ம பசங்க யாராவது வண்டி எடுத்தாங்களான்னு கேட்டு போலந்தான் வந்தோம். இல்ல, நம்ம பசங்க நம்ம வண்டியில வந்துட்டாங்கண்ணா. அப்படின்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குத்துடலாமாண்ணா? கொடுங்க. என்ன சார், ரொம்ப வண்டி கிடைச்சிடும்? ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி காணாம போதுன்னு தெரியுமா?
இது வேற. சார் சொல்லுங்க சார், நானும் கிளம்பிட்டேன் சார். இந்த ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். நூடுல்ஸ், முட்டை பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சரி சார். சைன் போடு. ஆ, வைகாசி தெருவில் கவுன்சிலரை மாடர் பண்ணாங்களே, நீ பாத்தியா? என்ன அனுமந்த, கோழி பிரியாணியா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார், வாங்கிட்டு வந்துடுறேன். என் வண்டி டேங்க் மேல லைட்டா நெசிங் இருக்கும் சார், என் வண்டி கிடைச்சிடும்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, இன்ஃபார்ம் பண்றோம், போ. டேய் மச்சான், இன்னும் 90 days நான் ரெசிபிள் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்கடா, நீ டென்ஷன் ஆகாதடா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்டா. இல்லடா மச்சான், எனக்கு என் வண்டி தான்டா வேணும். ரொம்ப ஆசையா வாங்கின வண்டிடா அது. அது வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சதுடா. மச்சான், எனக்கு ஆட்டோ எடுத்து கொடுத்தார்ல பாய், அவருக்கு நம்ம ஏரியால வண்டியை தூக்குற எல்லா கேங்கையுமே தெரியும் மச்சான். என்ன பண்றது சூரிய, நீ ஒண்ணு பண்ணு மச்சான். என்ன? நீ முன்னாடி போய் ஒயின் ஷாப்ல வெயிட் பண்ணுற, நானும் யோகியும் போயிட்டு வந்துடும். இதான் இந்த ஏரியா. என்னன்னே தெரியல மச்சான், பாய்க்கு என்னன்னு ரொம்ப பிடிக்கும். எனக்குதான் வண்டியை உடனே கண்டுபிடிச்சிருவாரா. லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா, யாரோ புதுசா ரெண்டு பேர் வராங்க. ஏய், சீக்கிரம் போய் பாய் கிட்ட சொல்றா. நீ ஒன்றும் பயப்படாத, இவனுங்கெல்லாம் பெரிய கெடி பசங்க, ஆனா இவனுங்கெல்லாம் பாய் கண்ட்ரோல தான் இருக்கானுங்க. எந்த பையன் பேச்ச கேட்டுட்டு இப்படி சுத்திட்டு இருக்காத. பாய் சோடா ஊத்துடா. பாய், நான் என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு பாய். தோட விட்டுரு. வண்டி வாங்கி 2 months தான் ஆகுது பாய், நம்ம ஏரியால் தான் எடுத்துக்கிறானுங்க. நீங்க மனசு வச்சா முடியும் பாய், பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஏய், என்னடா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல பாய். டேய் கார்த்திக், சொல்லுங்க பாய். நேத்து ராத்திரி யாராவது தொழிலுக்கு போனீங்களா? இல்லையே பாய், யாரும் போலயே. வண்டி யாரோ தூக்கிட்டாங்களா, கூட்டிட்டு போய் காட்டு. என்ன வண்டிப்பா வந்து? எம்மகா வெப்சைட் பிளாக் பண்ண. எல்லாம் தான் பா தூக்குறாங்க, நல்லா சேல் ஆகுது. சரி, உன் வண்டி எதுவும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவோம். இது பல்சர் வண்டிப்பா. பண்றதுன்னு தெரியலடா, நடக்கிறதெல்லாம் என் தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன்டா. அண்ணன் சோடா அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறாரு. கூலிகாம வந்திருப்பான்டா சார். ஸ்மெல் ஏதாவது வருதா சார்? இல்ல சார், கண்டிப்பா வரல சார். தேங்க்யூ சார். ஓகே மச்சி, பாய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன் சொல்லியிருக்காரா, கண்டிப்பா கிடைச்சிரண்டா. வண்டி எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்கடா. பாவம், வண்டிக்கு சொந்தக்காரங்க எங்கெல்லாம் தேடுறாங்களோ. என் வண்டியும் மண்ணில் புதைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா சார். இப்ப ஸ்மெல் வருதா சார்? லைட்டா வருது சார். வருதா? வருது சார். அதான் டேய், வண்டி தானே, விடுறா. நம்மகிட்ட நான் ஃபிகர் நான் சொன்னேன், வண்டின்னு தானே சொன்னேன். உங்க அப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 தடவை கேட்பாரு. என்ன கேட்பாரு தானே? எங்க அப்பா என்கிட்ட 70,000 ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாரா?
என்னடா வண்டி நிறுத்துற சத்தமே கேக்கல? சர்வீஸ்க்கு விட்டுருக்கமா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே சர்வீஸ்க்கு விட்டேன். சரியா பண்ணலன்னு தான் மறுபடியும் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். சும்மா தான் கேட்டேன்டா. சரி வா வந்து சாப்பிடு. பசிக்கலமா? வெறும் வயித்துல படுக்க கூடாதுப்பா, ஏதாவது வந்து சாப்பிட்டு படுத்துக்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்காதப்பா. அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. எங்க அப்பா 30 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நீ எப்பவாவது அப்பாவை இப்படி எல்லாம் கேட்டிருக்கியா? இப்ப இவன் 1 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு அம்மாவும் மவனும் சேர்ந்து ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் பேசாம எழுது. சார் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகே மேன், 2 hours எதுக்கு? 2 days கூட லீவ் எடுத்துக்கோங்க. பட் திரும்பி வரும்போது பைக்கோட தான் வரணும். பிகாஸ் இந்த வேலைக்கு வண்டி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? போங்க. சரிங்க சார். என்னாச்சு மச்சான்? ஒன்றும் இல்லை. என்ன வேணும் சார்? ஒண்ணு இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிறெல்லாம் ஜெனூன் பார் சார். டேய் சார் காட்டுறா சார். வேண்டாம் சார், தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன விஷயமா? அது நம்ம பைக்கை தூக்கிட்டானுங்க. அதான் இங்க வந்து அவரை பார்த்து அந்த திருட்டு பசங்களை. எங்க வந்து என்ன பேசுற? மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன். நீ வா மச்சான். நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? இதே மாதிரி எவனையும் பிரிச்சு போட்டிருப்பாங்களடா. மச்சான் நேத்து நைட்டு தானடா வண்டி தூக்கிருக்கானுங்க. அதுக்குள்ளலாம் இங்கே வந்திருக்காதுரா. இன்ஜினை கழட்டியிருந்தா அவ்வளோதான் முடிஞ்சது கதை. இப்போலாம் இன்ஜினை பிரிக்கிற சீனே இல்லை பாய். இப்போ சிறு சின்ன பாட்டெல்லாம் பிரிச்சு போட்டு 5-10 ஏன் ஆளிருது? பக்கத்து ஸ்டேட்ல 20 ரூபா வண்டியை 40-60 எடுத்துக்கிறாங்க பாய். வசூல் பார்ட்டிட்ட கண்டெய்னர் லோட் பண்ணி அனுப்புறோம்ல, அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணி 500-1000 தூக்கி போட்டா லோடை ஏற்றுறதுக்குள்ள வண்டியை குத்துட்டு போறானுங்க. அசாமு ஸ்ரீலங்கா கோவான்னு வண்டி ஏத்திட்டே இருப்பாங்க பாய். இன்னைக்கு ராத்திரி வண்டி ஏத்திட்டா அசாம்லயோ இல்ல கோவாலயோ வண்டி ஓடிட்டு இருக்கும் பாய். அப்படி எல்லாம் உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஏய் உனக்கு தெரியாதா வண்டி யார தூக்குனதுன்னு? ஆமா ஒரு லோடு இருக்கு ஏத்தணும் ராஜா சொல்லிட்டு இருந்தான்ல. ஹலோ, இன்னைக்கு ஏதாவது யமஹா விசிட் ஏத்துனீங்களாடா? ஒரு வண்டி என்னமோ ஏத்திருக்கோன்னு நினைக்கிறேன் பாய். என்னாச்சு பாய்? யார் வேணும்? பாய் தான் அனுப்பிச்சாரு. அண்ணா இவங்க தானா? இவரு தான் நினைக்கிறேன். என்ன சிட்டி பஜார்ல இருந்து பாய் அனுப்பி வச்சாரு. 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா உன் வண்டி கோயிந்தா. லாரி எடுத்திருப்பாங்க, பிளாக் எம்எகா எஃப்செட் தானே. லாரியில ஒரு வண்டி இருக்கு, உண்டானு போய் பாரு. புரிஞ்சதா? சீக்கிரம் ஆகட்டும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வண்டி இருக்குடா. அண்ணா நம்ம வண்டி தானா? அச்சா இந்த வண்டி என்னோடது இல்லடா. நாடே வண்டி உண்டு இல்லையா? அப்ப இறங்க இறங்க. ஏய் வண்டி நம்ம தான்டா. அண்ணா வண்டி ஓனர் அவனே வண்டி அவன் இல்லன்றான். நீ என்னடா ஓரா பேசுற? ஏய் ஊர்ல இருக்கிற வண்டி எல்லாம் தூக்கிட்டு வந்து பழம் நடத்துற திருட்டு பயணி. டாடா பில்ல அரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு நம்ம பசங்கள யாரும் உன்னோட வண்டியை தூக்கலப்பா. வேற யாருன்னு? இந்த ரவுடிங்க மர்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வண்டியை தான் தூக்கணுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வண்டியை ஸ்பாட்லேயே போட்டுட்டு ஓடிடுவானுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக வண்டியை தூக்குறவங்க 2-3 பேர் இருக்காங்க பாய். சரி நீ கிளம்பு. யார் என்னன்னு விசாரிச்சு நான் சொல்றேன். சொல்லு. நேற்று யாரோ நம்மள பார்த்துட்டு எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. ஆமா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன். உன்னை பார்க்கணுமா? வெயிட் பண்றாங்க. மச்சான் நீ போயிட்டு வாடா, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே.
ஷாப் டைமிங் என்ன? எல்லாம் யூஷுவல் டைம் தான் சார். பட் சம்டைம் காலையில் 5 மணிக்கு போனால் தான் கிளைண்ட்டை மீட் பண்ண முடியும். அதே மாதிரி ராத்திரி 12 மணி 1 மணி கூட ஆகலாம். ஐ சி. நீ ஒர்க் பண்ணுற ஜாப் டைப் என்ன? பிகாஸ் ஃபார் யுவர் ஜாப் பைக் இல்லைனா ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறீங்க. ஓகே, அதில் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் உங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? பணத்தை வாங்கி வீணாக்கிடியோன்னு நினச்சேன். பரவாயில்லப்பா. அது மட்டும் இல்லை, ஹலோ மச்சான், பாய் ஃபோன் பண்ணி தர்றா, பாண்டியன் ஒருத்தனை பத்தி சொன்னாரு, நம்ம போய் பாத்துட்டு வந்துடலாமா? சாரி சார், அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் போகணும். ஏய், உன் வண்டியை தூக்கி நிக்கிறதா எனக்கு வேலையா? வழிவிடு வழிவிடு, காத்து வரட்டும். ஏய், நீதான் வண்டியை தூக்கி இருக்கிறேன்னு தெரிஞ்சுதான் வந்துக்கிறோம். ஓவரா பில்டப் எல்லாம் கொடுக்காத. ஏய், உன் நீ தூட்டேன்னா மூஞ்சி பேந்துக்கும். தம்பி, ஒழுங்காய உன்னை கூட்டுன்னு போயிரு, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்க. வாடா, அவன் தான் வண்டி எடுக்கலன்னு சொல்றான் மச்சான். நீ வேற, அவன் எடுத்திருந்தா தானே ஏதாவது பண்ண முடியும். வா, எடுத்துக்கிறேன்னே வச்சுக்கோ. நேடா பண்ணிடுவ, நீ நேடா அடிச்சிருவியா? நான் சொன்னா அப்ப பெருசா மொறைச்சா? என் வண்டி எங்கடா? ஏ லூசே, பேசினுக்க சொல்ல அடிக்கிற நீ. அன்னைக்குன்னு பார்த்து வண்டி எடுக்கிற மூடே இல்லப்பா எனக்கு. தலைப்பாட்டுக்கு போலான்னு வெயிட் பண்ணின்னு இருந்தனா, இவன் பாட்டுக்கு வண்டி அவுட்டுன்னு ஸ்டைலா ஃபிகர் கூட போயின்னுக்கிறான். நீயே சொல்லு, புது யமகா வண்டி நின்று நினச்சி அதான் பார்த்தேன், விட மனுச்சு வரல அதான் தூக்கிட்டேன். இதுல தப்பு என்டா இல்ல அவன்டா? என் தப்பு தாண்டா, இவ்வளவு நேரம் பொறுமையா நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாத்தியா, அது என்னோட தப்பு தான். சத்தியமா நான் திருடல சார். சார் பாருங்க சார், உங்க முன்னாடி ஸ்டேஷன்ல அடிக்கிறியா? திருடனியாடா நீ? திருடனன் தான் சார். அண்ணா பாருங்க சார், எப்படி அடிச்சுக்கிறான் பாருங்க. ராஸ்கல், திருநூல் மட்டும் இல்லாம தைரியமா பதில் சொல்றியா? போட, காலையில வா, விசாரிச்சு சொல்றேன். சொல்லு. ஏய், என்னாச்சு? ஏன்டி எழுதிட்டு இருக்க? நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா? ஏ, உனக்கு அது தெரியாதா? தெரியாது. நீ சொல்ல. என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கியா? சந்தோஷமே படல. கொஞ்ச நல்ல நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே சுத்துறல, அதனாலதான் இப்ப இப்படி சீன் போடுற. சினிமால லவ் பண்ற மாதிரி எனக்கு பண்ண தெரியாது. நான் சின்சியரா தான் லவ் பண்றேன். சின்சியரா லவ் பண்றவ அந்த மாதிரி கிஸ் பண்ணுவானா? அதுவும் நடு ரோட்ல. இத நான் அனிக்கே கிஸ் பண்ணும்போது சொல்ல வேண்டியதுதானே? அப்ப நீ சும்மா தானே இருந்த? உனக்கு அது பிடிச்சிருந்தது இல்ல, அதனாலதான் நானும் பண்ணேன். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பிளான் பண்றேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிடுச்சுல, அப்ப போன வை. ஏன்னா இவ்வளவு லேட்டா வர? ஐயோ, என்னடா இது, சட்டையில ரத்தமா இருக்கு. பைக்க திருடுன போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டு வந்தமா. வண்டி தொலைஞ்சிருச்சா? எப்போ? நேத்து. ஐயோ, நேத்து வண்டி சர்வீஸ் விட்டுக்கேன்னு போய் சொல்லிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கான், பொறுப்பு வந்துடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, நீ இன்னும் மாறவே இல்ல. 80,000 ரூபாய் வண்டியை வாங்கி தொலைச்சிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எப்படி பேசிட்டு இருக்கான் பாருங்களேன்.
விடுறி, திருடுனவன் கிடைச்சிட்டான்ல, வண்டியும் கிடைச்சிரும். என்னங்க நீங்களும் அவனோட சேர்ந்துகிட்டு? அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், புது வண்டி கிடைச்சிரும். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்களாம்? காலையில வர சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா ரமேஷ், வண்டி வேற இல்ல, வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மச்சான், அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா? கொஞ்சம் இங்க வாங்களேன். அப்பா இவன் என்ன சொல்ல வர்றான்னா? பாண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானாம். வாபஸ் வாங்குற பேச்சுக்கே இடம் இல்ல. ரமேஷ் என்ன பாச்சு? அப்பா அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம்ல, அத வாபஸ் வாங்க சொல்லி கேக்க வந்திருக்காரு அண்ணன். ஏதோ ஏரியா பையன் வந்து பேசி முடிக்கலாம்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இத பாருப்பா, கேஸ் எதுக்கு வாபஸ் வாங்கணும் உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. ஏய், கேஸ மட்டும் வாபஸ் வாங்கல, சீன் ஆயிடும் சொல்லிட்டேன். முடியாதுன்னு சொல்றேன்ல. என்னதே வாங்க முடியாது? நான் கேட்டது பதில் சொல்லு. பா, பேசிட்டு இருக்கல, வாய் மூடி போயா. அப்பா யோகி, ஏய் வேணா, என்ன போய் சேரல, வழியில யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுவா. நான் இருக்கேன்டா, அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது.
அன்னைக்கே சொல்லல. அப்படின்னா நீ என்ன யாரும் என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் உன்னை அதிகமா பார்க்கணும்னு தோணுது. கொஞ்ச நாளாவே உன் ஞாபகத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த கவுன்சிலரை போட்டு தள்ளிட்டோம். பெரிய சீன் ஆயிடுச்சு. ஆளுங்கச்சினா இவனுங்களை எல்லாம் இப்படி விட்டதுனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே நமக்கு யாரு என்ன செஞ்சாலும் இப்படி போட்டு தள்ளாதான் நம்மளால நிம்மதியா தொழில் பண்ண முடியும். அந்த ரிங் ரோட் லாண்ட் விஷயம் என்னாச்சு? இல்ல பார்ட்டி வேற ஆளுங்கிட்ட கைமாற மாதிரி இருக்குண்ணா. அந்த வேலையை நாம தான் முடிக்கணும். புரியுதா? போ, போயிட்டு போன் பண்ணு. சரிங்கண்ணா. இப்பதான்டா செல்லும். ஏய் சிவாங்க, நீங்க உட்காந்து என்னடா பண்ணிருக்கிற? என்னங்க எவனோ நம்ம சிவாவை அடிச்சிட்டானா? சந்தோஷமா இருக்கும். நானே அவன் கைகால உடச்சிட்டு இப்பதான் பெயில் வந்திருக்கேன். வெளில வந்த உடனே மறுபடியும் போட்டு தள்ளா போலீஸ்காரங்க இங்க வந்து என்ன போட்டுருவானுங்க? நம்ம பசங்களை வச்சு செய்யக்கூடாது. டேய் வியாசர்பாடி, வேலு பசங்களை வச்சு இந்த வேலையை செய். டேய் சிவா, நீ கூட போய் அவன் யாருன்னு மட்டும் காட்டு. பாருங்கடா, சொன்னா அங்க சைக்கிள் கேரியர்ல தண்ணி கிணறு கட்டிட்டு இருக்கான்ல, அவன் தான். மெயின் ரோடுக்கு வந்த உடனே தூக்கிடுங்க. நான் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே தல. மச்சான், பைரவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டானடா. அம்மா, இங்க நான் பக்கத்துல ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன். சரி போ. ஏய், யார பாக்கணும்? பைரவன் என்ன பாக்கலாம் வந்தானா? நீ யாரு? ஜோசப் தானே வர சொன்னாரு. சரி போ. ரமேஷ், என்ன விஷயம்? வணக்கண்ணா, அண்ணனை பார்க்கலான்னு வந்தான். பார்த்துட்டு வந்தா எல்லா ஐட்டம் காரணுங்க. இப்படி சொன்னதான் உள்ள விடுவானுங்க. டேய் நில்றா, டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய் 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 நில்றா நில்றாடா. எதுக்குடா குளிக்க மாட்ட நீ? நில்றா, டேய் நில்ல, குளிக்கணுடா. குளிச்சாதானே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வணக்கண்ணா. என் பேர் யோகி. நான் கோவில் ஸ்டேட்டில் தான் இருக்கேன். ரெண்டு நாளுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டேட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. உங்கள் தம்பியை நான் அடிச்சிட்டேன். பேசினே இருக்கும்போது இவங்க அப்பா மேலே கை வச்சிட்டாருண்ணா. அதனால தான் இவனும் என் பசங்க மேலேயே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? என் பைக்கை திருந்தவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன். அவன் உங்களாலும் எனக்கு தெரியாது. ஏய், என் பசங்களையே திருட்டு பசங்கன்னு சொல்றியா? உங்க தம்பியை என் முன்னாடி வந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கண்ணா. அவன் இல்லைன்னு சொல்லிட்டா என்னை இங்கேயே வெட்டி போட்டுருங்க. அண்ணா, சேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பவுடர் அனுப்ப சொல்லியிருந்தான். அண்ணன் வெளியில் வர வரைக்கும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால சேட்டு சிவா கிட்ட பவுடர் கேட்டிருப்பானோன்னு எனக்கு தோணுதுண்ணா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்கண்ணா. இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அது அவன் ஸ்டேஷன்ல தான் இருக்கானா? ஆமாண்ணா. போலீஸ்ல துட்டு கொடுத்து வெளியேற்றுன்னு வர வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம பப்ளிக்கோட சண்டை போடுங்க? இன்னொரு நாள்ல
உன்னோட வண்டியை திருப்பி தரதுக்கு நான் ஏற்பாடு பண்ண சொல்றேன். இல்லைனா வண்டி என்ன வேணும்னு சொல்லு, கொடுத்துடலாம். எனக்கு என் வண்டி தான் வேணும், பணம் வேண்டாம். நடந்த எல்லா விஷயத்தையும் உங்களை நேரில் பார்த்து சொல்லலாம் தான் நான் இங்க வந்தேன். அவன் உன் வண்டி எடுத்தது, நீ அவனை அடிச்சது, ரெண்டுமே தப்பு தான். ஜோசப் சொல்லுங்கண்ணா. இனிமே தம்பி அவன் வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்களோட வேலையை பாருங்க. சரிங்கண்ணா. வெளில எங்கேயாவது ரோட்ல பாத்துக்கிட்டா திரும்ப பிரச்சனை பண்ண கூடாது, புரிஞ்சதுல்ல? சரி கிளம்புறண்ணா. தம்மா தூண்டு இருந்துன்னு நம்மளாண்டியே வந்து எவ்வளவு தௌலத்தா பேசுது பாரு. பையன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான். சிவாவுக்கு போன் பண்ணி முதல்ல வர சொல்லு, அவங்கிட்ட சமாதானமா போ சொல்லு. சரிங்கண்ணா. சரி பாத்துக்கலாம் விடு. என்ன ஜோசப்? அண்ணா உன உடனே கிளம்பி வர சொன்னாரு. இதுக்கு அண்ணா அந்த பையனை ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்றாரு. ஹலோ, அண்ணா அந்த பையனை ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்றாரு. ஹலோ, எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் கேக்கல. என்னாச்சு சிவா? அண்ணன் அந்த பையனை ஒன்னும் பண்ண வேணாம்னு சொல்றாராம். அப்ப தூக்கலையா அவனை? அவருக்கு என்ன, வீட்டுல உட்காந்து ஈஸியா சொல்லிடுவாரு. ரோட்ல அடி வாங்கி அவமானப்பட்டது நான் தானே. விடக்கூடாதுரா, தூக்கிட்டு. சரி தூக்கிடலாம். ஹலோ, எல்லாம் சொதப்பிடுச்சு. ஏன், என்னாச்சுடா? அவன் அண்ணனை பார்க்க வீட்டுக்கே போயிட்டான். மூர்த்தி, அவர் வெட்டிட்டீங்களா? ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணீங்க? நான் தான் கூப்பிட்டேன்ல. திரும்பி வாடானு சொன்னோம். என்னையா பண்ற? முந்திக்கின்னு போய் செஞ்சானுங்க. ஆனா ஒழுங்கா செஞ்சானுங்களாடி. அந்த பையனை போடணும்னு சொல்லி போய் அவன் அப்பனை போட்டு வந்திருக்கானுங்க. அதான் உயிர் போகல இல்ல, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே. எல்லாம் உன்னாலதான். நீயும் நானும் தானே தொழில் பண்றோம். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு, இல்ல ஜோசப் கேளு. அதை விட்டு சின்ன பையன் இவங்கிட்ட கேப்பியா நீ? என்ன பைரவா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்களும் டென்ஷன் ஆகுது. சேட்டு, உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு வேலை செய்யற பைரவனை மட்டும்தான் உனக்கு தெரியும். இங்க பாரு சேட்டு, இந்த மாதிரி நரி வேலையெல்லாம் என்னண்டு வச்சுக்க சொல்லிட்டேன். கைய காலையெல்லாம் துண்டு துண்ட வெட்டி போட்டுருவேன். இவன் சொன்னான்னு நீ செய்வேடா, செய்வேடா. முடி 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 வேற. பெரிய ரோமியோ நினப்பு இருக்கு. இதெல்லாம் பொண்ணுகளை மடக்கதான் சரியா இருக்கும். இந்த முடி மட்டும் விரோதி கையில மாட்டிச்சுன்னு வச்சுக்க, உயிரை கையோட அறுத்துட்டு போயிடுவானுங்க. விரோதிங்க குடும்பத்துல கைய வைக்காதன்னு எத்தனை முறை உனக்கு சொல்லிக்கிறேன், சொல்லிடுறேன். அதுக்கு என்ன இப்போ? அவன் என்ன அடிச்சப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவங்க அப்பட பார்த்து இப்ப அவன் கஷ்டப்படுத்தும். அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். நான் செத்துட்டா என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆகும்னு யோசனை பண்ணேன். நான் சொல்றதை மட்டும் கேளு. என்னால அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படாத. இப்படி நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. நினைச்சு பார்க்கலடா. டேய் மச்சான், இங்க பாரு. டேய் டேய் விடுடா. என்னைய பண்ண நானு? என் வண்டி திருந்தவன ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்தேன். என் அப்பா அடிச்சவன நான் திருப்பி அடிச்சேன். நீ அடிச்சா நான் உன திருப்பி அடிக்க முடியுமா? நான் அங்கே விழுந்து செத்துற மாட்டேன். நான் என்ன இதுக்கு முன்னாடி 50-60 கொலையா பண்ணிருக்கேன்? தயவரு தயவ எங்க ஏரியா கவுன்சிலர் போட்டப்ப நான் அங்கதான் இருந்தேன். அது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு நான் சும்மாதான் இருந்தேன். நானே தானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன்.
என்ன நீ அங்கே போட்டிருந்தா? உன்னை யார் யா கேட்க போறா? சச்சா, இதோ அவன் அடிச்சது நான் தான். அப்படி அவனுக்கு கோவம் இருந்தா என்ன அடிக்க வேண்டியதானே? ம், சரி சரி, நீ என்ன சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு வயசன் எங்க அப்பா மேல கை வைப்பீங்களா? பொட்ட பசங்களா? ஏய், யார பத்திரம் போட்டாங்கற? அவன் எங்க போட்டுற? போடுற பாக்கலாம். டிசார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நான் பார்க்கலமா? இப்ப வேண்டாம், நான் சொல்றேன். சரி. ஏய், என்னடா கண்ணு தெரியலையா என்ன? இப்ப பேசுடா பாப்பா. ஸ்டேஷன்ல வச்சுட்டா எனக்கு வெளியே வர தெரியாதா? படாடி, நான் தான் அன்னைக்கே உன்ட்ட சொன்னல என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இப்ப எப்படி வெளியே வந்தோம் பாத்தியா? என் வெயிட்டா காட்டுமா? டேய், போட. ஏ பாப்பா, இவனை ஒயிங்கா கூட்டுன்னு போயிடு. நான் கை வச்சா கந்தல் கந்தலா ஆயிடும். போட்டன, ஒரு தடவை கை வச்சதுக்கே உங்க அப்பா கால் போயிடுச்சு, தெரியுதுல்ல? போயிடுறா. என்ன அடிய போறியா? அடுறா அடுறா. டேய், அடுறா அடிட்டு சொல்றல்ல. போய் வண்டியில உட்காரு, போன்னு சொன்ன. இங்க பாருப்பா, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு நடந்தது, நாளைக்கு என் பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா, இல்ல உனக்கே நடந்துச்சுன்னா, வாழ்க்கை முழுக்க என் பொண்ணு ஒரு நொண்டி கூட எப்படிப்பா வாழ்க்கையை நடத்துவா? பைரவன் கிட்டயும் அவன் தம்பி கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு யாருமே இங்க உயிரோட வாழ முடியாது. என் பொண்ணையாவது நிம்மதியா வாழ விடு பிளீஸ். ம், நட. அண்ணா, நான் இனிமே ஸ்கூல் போக மாட்டேன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா. என்ன நடக்க போதோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. என்னம்மா, நீ அவ கூட சேர்ந்து பயப்படுற? நம்ம வீட்டுக்கு போயிடலாம் யோகி. Oh!
ஐஸ் சாப்பிட்றியா? உனக்கு எந்த ஐஸ் பிடிக்கும்? எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். பிளாக் மேன் எங்கடா போன? ஏமா இங்க யோகி வீடு இது மேல இருக்கு சார். நீதானடா யோகி? யார் நீங்க சார்? எது வந்தாலும் வெளியில போய் பேசுறாங்க. யோகி வேணாம்ப்பா. நீங்க வாங்க சார். இத பாருங்க, மரியாதையா வெளியே போயிடுங்க, இல்ல போலீஸ் கூப்பிடுறேன். யோ, நாங்களே போலீஸ் தாயா? நார்கோட்டிக்ஸ் விங்க, போதை மருந்து தடுப்பு பிரிவுல இருந்து வரோம். எதுக்காக என் பையனு பிரவுன் சுகர் கடத்திக்கிட்டு இருக்கான் உன் பையன்? என்னடா மச்சான்? ஏய் அவுட் அவுட். சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆக்சுவலி இஸ் மை சன் வர்க்கிங் இன் ஐசிஐசிஐ பேங்க். ஏய் எடுத்துட்டு வாங்க இவனை. யோகி டேய், நீ அனுப்பின ரெண்டு ஆளுங்களும் மாட்டிக்கிட்டாங்க. என்கிட்ட உன் பாச்சாலாம் பழிக்காது. முதல்ல சரக்கு யார்கிட்ட வாங்குறேன்னு சொல்லு. சார், இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சார். பிளீஸ் புரியற மாதிரி கேக்குறீங்களா? ஏய் இங்க பாரு, நீ அடி வாங்கியே சாக போற. நீ அனுப்பின ரெண்டு பேரையும் பிரவுன் சுகரோட கோவா பக்கத்துல புடிச்சிட்டாங்க. சரக்கு கொடுத்து விட்ட சரி, உன் பைக்ல ஏன்டா கொடுத்து விட்ட சார்? இல்ல சார், ஆக்சுவலி வந்து மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் சார். 3 கோடி ரூபா பிரவுன் சுகர், நீ இல்லன்னு சொன்னா விட்டுருவனா சார்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பைக் காணாம போயிருக்குன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் சார். எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? படிச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி வேலைய பண்ணும்போது எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு பிளான் பண்ணி தான்டா பண்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவ. போ போ. ஏ லட்சுமி, வீட்டுல எப்பவும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், இப்ப ஏன் ஆஃப் ஆயிருக்கு? ஆன் பண்ணு, நான் நியூஸ் பார்க்கணும். ஆன் பண்ணு. காலைல டிஃபனுக்கு இட்லி வேண்டாம், தோசை போடு. ஏன் எல்லாம் எழுவு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க? சின்ன விஷயம் தானே? சரி, பெரிய விஷயம்தான். ஏதோ தப்பா நினைச்சு புடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் தான் போய் பேசி சரி பண்ணிட்டேன்ல. நீங்க என்னடா வாசல்ல நின்றுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகல, நல்லாதான் இருக்கும். போங்க. இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னா காலையில ஆபீஸ் போகும்போது பேசிக்கோங்க. பத்மா, ஒரு 2 நாளைக்கு அவனை ஆபீஸுக்கு போக வேண்டாம்னு சொல்லு. கால் சரியானதுக்கு அப்புறம் சீக்கிரம் போய் வேலையை பார்க்கணும். ஆல்ரைட் மிஸ்டர் யோகி, என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வேலையில சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கூட அப்படிதான், கேஸை வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க, அதை நேராகவே சொல்லிடலாமே சார். இந்த வண்டி தொலைஞ்சதுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குதுல்ல. வண்டியை எடுத்துட்டு போய் பிரவுன் சுகர் கடத்திருக்கானுங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெருசா சீன் கிரியேட் பண்ணானுங்க. என்னால எதுவுமே பண்ண முடியலடா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் சிவாதான் சொல்லிருந்தா உன் வேலைக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும்ல. டேய் வாய முன்ன குட்ரா. எங்க அப்பா ஒரு நாள் கூட வீட்டுல உட்காந்து நான் பார்த்ததே இல்லடா. அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருப்பாருடா. அவர் ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவருக்கு என்ன எவ்வளவு பிடிக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. மச்சான், இந்த டென்ஷன்ல நீ எப்ப என்ன பண்ணுவன்னு பயமா இருக்கு மச்சான்.
தடோ 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 தடு தரவா ஓ தடோ 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 தடு தரவா தரவா தங்க மீன சாமி யாக்கும் மிங்களாகும் சாமி நான் தங்க மீன சாமி யாக்கும் மிங்களாகும் சாமி அண்ணன் 66 கேரட்டு கோல்டு மச்சா தவில தெரிய வைரத்தில் மலையா மச்சா அதுக்கும் மேலைய கண்ணு பார்க்கும் பார்வைய இடுப்பு நான் ஒரு தீதா எல்லாம் இங்க பதினாறு ஸ்டார்ட் நீங்க பதினேழு இங்க ஆவு விளையாடு பாட பாடா ருசி ஏறி வந்தா நீ போதட்டில் தந்தா போதயம் பயங்கிடுமே நான் தங்க மீன சாமி யாருக்கும் நீங்களாகும் சாமி ராசா வந்து சூட நில்லுங்க ராசா ராசா வந்து சூட நில்லுங்க கையங்கே கையங்கே நீ வச்ச பாரு வச்ச பாருடா இங்கு தீயாயி நானு அங்க அடலாயி நீ நம நிறப்பாக விழலாமடா மக்னட் கண்ணு உன்னை அட்ராக்ட் பண்ணும் போது கஷ்டம் த உனக்கா பத்தா என்ன கணி வரும்போது துடிக்க நானே அந்த நேரம் தண்ணின தீடவா விளையாடவா அகலெல்லாம் தூங்காம நீ தாளாத்தவா கை வைக்க கை வைக்க நம் பூ போல வாசம் வீசுமடா இங்கு தீயாகி நானு அங்கு அடலாயி நீ நம நிறப்பாக விழலாமடா மக்னட் கண்ணு உன்னை அட்ராக்ட் பண்ணும் போது கஷ்டம் த உனக்காப்பட்டா என்ன கனி வரும்போது துடிக்க நானே அந்த நேரம் தண்ணினிடவா தங்க மீன சாமி யாருக்கும் நீங்களாகும் சாமி அவனை விடக்கூடாதுடா கொல்லணும் அப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா என்னடாச்சு மச்சா நாம அந்த வழியா சுத்தி போயிடலாம்டா ஏய் இப்படி போய் லெஃப்ட் எடுத்தா வீடு வேண்டாம் நாம அப்படி போயிடலாம் டேய் என்னடாச்சு ஏய் ஏன்டா இப்படி பண்ற டேய் அமைதியா வாடா சுந்தர்
லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கடா. சிவா சிவா காரணடா, எங்க இருக்க சிவா சொல்லு. சிவா 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 எங்க இருக்க? உன்கிட்ட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாது. நீ பைரவன் தம்பி, நான் ஒரு பொடி பையன். நீ என்கிட்ட சண்டை போட்டுன்னு தெரிஞ்சா அது உனக்கு தான் அவமானம். சிவா 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 சிவா, கழுத்துல கத்தி வச்சு என்ன என்ன மிரட்டியா? போலீஸ் என்கிட்ட கேட்டப்ப கூட நான் உன்னை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. உங்க அண்ணனுக்கு எதிராக சொன்னா அவன் என்ன பண்ணுவானு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பண்ணதுக்கு அவன் உன்னை சும்மா விடுவானா? நான் தானே அவனை போட்டு தள்ளணும். ஒரு வாட்டி உன் அடிச்சதுக்கு எங்க அப்பாவோட காலை உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்த. நான் உன்னை எதுவும் பண்ணாம விட்டுறேன் சிவா. நீ உன் பசங்களை கூட்டிக்கிட்டு சைலண்டா போயிடு. மச்சா, இதெல்லாம் நடந்துட்டு வந்தாடா நான் பயந்துகிட்டு இருந்தேன். அவன் நடிக்க வந்தா போனா போகட்டுன்னு சும்மா விட்டுற சொல்றியா? உங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்கு உங்க வீட்டுல அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, எனக்கு யாரும் இல்லை. எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும். ஹலோ, நார்கோட்டிக் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். உன் பைக்க நான் கோர்ட்ல ஒப்படைச்சிருக்கேன். லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு போய் அதை வாங்கிக்க. சரிங்க சார். டேய் மச்சான், இந்த முறை பைரவன் நம்மள நிச்சயமா சும்மா விட மாட்டான்டா. டேய், நீ இந்த தொழில் செய்ய லாக்கலடா. அவன் கூப்பிட்டான எவனாவது கூட போனங்க எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். என்னங்க, பிறந்த நாள் அதுமா நம்ம பிள்ளைய மிரட்டி அனுப்பியிருக்கான், உயிரோட விட்டுருக்கான். அப்படின்னா அவன் இவனை கொல்ற வரைக்கும் கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவியா? அந்த பையனுக்கு சுத்தமா பயலடி. பயம் இருந்திருந்தா என் தம்பி அச்சானுக்கே இந்த ஊர் விட்டு ஓடி இருப்பான். என் முன்னாடி நின்று பேசிருக்க மாட்டான். பயம் இருக்கிறவன் தான் சும்மா சும்மா போய் நோண்டி நிற்பான். அவனெல்லாம் அப்படியே போ விட்டுருணும்டா. நீ அவனை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டேன்னா உன் எதிரிங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைரவன் கையால் ஆகாதவன், அவன் தம்பி அடிச்சவனே ஒண்ணும் பண்ணாம அப்படியே விட்டுட்டான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல கை வச்சா கூட விரோதிகளை போடுறதும் பப்ளிக்க போடுறதும் ஒன்னாடி. போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிச்சப்ப கூட அவன் நம்மளை பத்தி ஒண்ணுமே சொல்ல. நம்ம தொழிலுக்கு பிரச்சனை கொடுக்காதவன நம்ம எதுக்கு போட்டு தள்ளணும்? பப்ளிக் அடிச்சா நம்ம அடி வாங்கி சாவணும். நீ எதுவும் பண்ண மாட்ட, ஏன்னா பப்ளிக் மேல கையை வச்சா உன்னை என்கவுண்டர் பண்ணி போட்டு தள்ளுவாங்கன்னு பயம். கூட இருக்கவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் சேஃப்டியா இருக்கணும்ல. சிவா, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத. ஏய், எங்க அண்ணன், நான் பேசுவேன். என்ன இப்போ ஏன் எதிரில பேசாதான்னு சொன்ன? ஏய், முன்னாடி பில்ட் அப் கொடுத்துட்டு பின்னாடி என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. சிவா, என்னடா கத்துற? உனக்கு அவ்வளவுதான் முடியாத சொல்லிட்ட. டே சிவா, லைஃப்ல உனக்கு செட்டில் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த பையன் பிரச்சனை விட்டுரு, இத்தோட விட்டுரு. இல்ல நீ அவனை போட்டு தள்ளணும்னு நினைச்சனா தொழில் பண்றதை தோட மறந்துடு. ஒருத்தனை நமக்கு பிடிக்கலான்றதுக்காகலாம் அவனை கொல்ல ஸ்கெட்ச் போடக்கூடாது சிவா. தொழிலுக்காக பண்றியா பண்ணு, தப்பு இல்ல, அது தொழில். முதல்ல நீ நம்ம ஜோசப் கூட சேர்ந்து நம்ம தொழில ஒழுங்கா கத்துக்க. சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எகுறது, பிரச்சனை பண்றது, இப்படி எல்லாம் பண்ணினா நீ யாரு எவரு என்னன்னெல்லாம் பார்த்து நிக்க மாட்டானு. நடாச்சு அண்ணா, பஞ்சர் ஆயிடுச்சுனா சீக்கிரமா மாத்து. அண்ணா,
என்னாச்சுண்ணா? வராத வராத சிவா சொன்ன கேளு. சிவா உள்ளையாரு, சிவா உள்ளையாரு, உள்ள வராத, உள்ளையே உட்கார் சிவா. ஏண்டா வெளியே வந்த? சீக்கிரம் உள்ள போ. நீயா சிவா? அண்ணன்டா, ரோட்ல போற திருநாயவன் அவனை போடுறத விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்றியா? போடுங்கடா. ஜோசப் ஜோசப்னு எல்லாத்தையுமே அவங்கிட்டே கொடுத்தா? நான் உன் தம்பி தானே, எனக்கு என்ன பண்ணிருக்க? ஹேய், வெட்டுங்கடா. உன் வண்டியை கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. அப்புறமா வந்து தனியா கவனிச்சிரு. என்ன பாத்தீங்களானே, எவ்வளவு கோவம் இருந்திருந்தா இப்படி தாறுமாற வெட்டி போட்டிருப்பானுங்க. நிறைய இடத்துல விட்டிருக்காங்களாடா, முதுகுல குத்திருக்காங்க. புருஷ முன்னாடி நிக்க கூட பயப்படுவாருங்க, இப்ப அவரையே போட்டு தள்ளிட்டானுங்களேடா. போடுறேனே எல்லாரையும் நான் போடுறேனே, ஒருத்தர விடாம எல்லாரும் இன்னைக்கு நைட்டே நான் போடுறேனே. சிவா ஒருத்தர அடையில நடிச்சுவா. எல்லாரும் முகத்துல துணி கட்டிருந்தாங்க, இடையில விழுந்து சாக வேண்டியதான. கிடைச்சிருச்சு. இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ,
இன்னைக்கு அந்த யோகி நம்ம ஏரியாக்கு வந்து என் மேல கைய வச்சானோ அன்னைக்கே அன்னைக்கே எதிரிகளுக்கு நம்ம மேல பயம் போயிடுச்சு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அவனை போட்டு தள்ளிட விடாதேன்னு. ஜோசப் அவனை விட்டாதடா, அவனை நாளைக்கு விடும் போது நம்ம எதிரிங்க எவனு உயிரோட இருக்க மாட்டானுங்க. நீ அந்த பையனை சேர்த்துதான் என்ன தேடி வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா மச்சான், சிவோட ஆளுங்க வந்து தேடிட்டு போறானுங்க. வீட்டில் உள்ள எல்லாரையும் நைட்டு நைட்டை போட்டு தரணும்னு பேசிட்டு இருந்தாங்கடா. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் ரமேஷோட கோயிலுக்கு போயிருக்காங்க மச்சான். ஹலோ மச்சா, பைரவனை போட்டாங்களா மேடா? டே எங்கடா இருக்க? அது பைக் அடிச்ச சந்தோஷத்துல அப்பா அம்மா கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க உள்ள இருக்காங்க, நான் வெளியே இருக்கேன். சரி, அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சியா டி நகர்ல இருக்கிற எங்க சித்தப்பா வீட்டு கூட்டிட்டு போயிடுற மச்சான். சீக்கிரமா கூட்டிட்டு போடா. ஏண்டா மச்சான்? சொன்னது சைடா. நல்லபடியா சாமி தரிசனம் கிடைச்சது. இனிமேல் எல்லாம் நல்லதாவே நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. என்ன சரி, உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? நீ வீட்டில் நான் ஃபோன் பண்றேன். ஏண்டா என்ன எதிர்க்க கேட்டு இருக்க? நான் சொன்னது மட்டும் செய், புரிஞ்சுதா? இல்லடா, உன்னை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? நீ தானடா எனக்கு வர சொன்னேன். சிட்டில எல்லா பக்கமும் என் பசங்க போயிருக்கானுங்க, நான் இங்க வெயிட் பண்ணின்னு இருக்கேன். என்னாச்சு? ஹலோ சிவா, காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல ஒரு பொண்ண பார்த்தமே, அதான் யோகி லவர். அவ பஸ் ஸ்டாப் பக்கத்துல நிக்கிறா. அவளையும் தூக்குடா. சரி. ஹலோ மச்சான், எங்களுக்கு சேஸ் பண்ணுங்கடா. நீ மச்சான் அப்பா அம்மா சேஃப் தானே? அவங்க பத்திரமா கூட்டிட்டு போடா. வண்டியில பெட்ரோல் வரைக்கும் சமாளிச்சிடா. அதுக்கப்புறம் ஹலோ மச்சான். ஏய் ஹலோ யோகி, இங்க என்ன நடக்குது? ஆட்டோ என்ன சொல்ல? சீக்கிரமா யோகி, இல்ல போக மாட்டேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ, சீக்கிரமா போ. ஏ மச்சா, அவனை விட்டு கூடாது. வா ஜோசப், வா. என்ன சேட்டு, அவசரமா பாக்கணும்னு சொன்ன? சிவா, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எங்க அப்பா அம்மா விட்டு சொல்றா. என்ன, உங்க அப்பா அம்மாவா விட்டுருமா? என்ன பார்த்தா உனக்கு என்ன சொம்ப மாதிரி தெரியுதா? அண்ணா
எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குதே. நீ இப்படி கண்ணில் பட்டவங்களெல்லாம் கொன்னா மட்டும் செத்து போன பைரவன் திரும்பி வரப்போகுதா? பைரவனை பிளான் பண்ணி போட்டது சிவா. நிம்மளுக்கு என்ன வேணும்னு கேளு, எல்லாம் நான் பண்ணுது. முதல்ல இந்த பிரச்சனையை தோட விட்டுரு. என்னாச்சு பேசாம விட்டு இருந்தா? என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பல சிவா. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் எங்க அண்ணனைய தூக்குன. இந்த சிவா அவ்வளவு சீக்கிரம் தோத்து போக மாட்டாடா. நீ போயிட்டா அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை போடுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. நான் ஜெயிக்கணும். வாடா, வா வா. அப்படியே போட்டுருன்னுடா.